Your Honor, விஷ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஷ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஷ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணிக்க யாருமே இல்ல. விஷ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஷ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல. அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனும் இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். விஷ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். மூன்று முறையா நான்கு முறையா? நான்கு முறை. அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஷ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவர் நிச்சயமா திருந்துவான. எனவே விஷ்வாவை பார்த்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டுக்கு. இனிமேல் விஷ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. பண்ண ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ் டா, காசு இருக்காதா? இவன் ஓகேயா? டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன என்ன எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கடமா இருக்கு. ஓம் பர்சா, தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணம் வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. ஜட்ஜ் சொன்னது ஞாபகம்? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள கை நீட்டி அடிக்க தெரியுது, பீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நம்ம கிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்ட சும்மா பஞ்ச் நாலஞ்சு பஞ்ச் பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காவது ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வளர் இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சிப்ப. தன்மானக்காரன் வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, எம் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ் புஷ்பா. இனிமே இந்த அடி தடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஷ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோயந்தாச்சு, அதுக்கு பேர் தான் தன்மானம்னு நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுறதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். ஆச்சிச்சி, அதான் ஓவர்றா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டா கம்மனு. நம்ம அடிச்ச மாதிரி அடிச்சிருச்சாப்பா. வீடுறா, பூலாந்தேவி கிட்டே 30,000 அடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம தான் என்னடா பிஸ்கோத். பாபா நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஷ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவா. அதுக்கே டென்ஷன் ஆகணும். அட, சிகரெட் கிடைச்சு ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? சும்மா ஜாலிக்கு பேசல பாப்பா, அதை போய் சீரியஸா? ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசுற பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்ப்பா அந்த அம்மா வாங்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. ஏப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா, ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா கேஷா வாங்குமா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்ப போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குறேன்? அட, ஆர்குமெண்ட்க்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்க்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? மேதினிய வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டர் வேண்டிதான். என்ன கேட்க போற? இங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டா. எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாய் குடுப்பியா? ஓகே விஸ்வா, நாளைக்கு செலவு பண்ண காசு இல்லப்பா. இங்க சுட வேண்டிதானே? இங்க யார் சட்டையிலயும் பையே இல்லையே. கொஞ்சம் Hi, how are you? Hey! Where are you? Anna, why are you calling me? Ajayne, I'm the Vishwa. Why are you calling me? Why are you calling me? மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டு வெளியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உழம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்தப் போகின்றான். ஐயோ, ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கியே, இங்க வைக்க வேண்டியதானே தீய. ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. பேசாம நான் சொன்ன மாதிரி அவனுக்கு லெட்டர் எழுதுறான். அண்ணே, விஸ்வா வந்திருக்கான். விஸ்வா மைக் டைசன், அண்ணன் கூட தான் வருவியா? பாக்ஸிங் பண்ணலாமா? ரொம்ப நாளாச்சு பாக்ஸிங் பண்ணி. வரியா? ஒரு ரவுண்டு. கம் ஆன் கம் ஆன், அட்ரா அட்ரா, என்ன கம் ஆன் அட்ரா விஸ்வா, என்ன வயசாச்சு நினைக்கிறியா? கம் ஆன், என்னடா விஸ்வா, கம் ஆன் விஸ்வா, அட்ரா கம் ஆன், பஞ்ச் மீ, அடே அடே பஞ்ச் மீ. சின்ன பையன், நீ அடி வாங்கி பார், அப்ப தெரியும் ஸ்ட்ராங் மேன். என்ன வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சோப்ராஜ், நான் ஒரு விஷயத்துக்கு வர சொன்னேன். விஸ்வா, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யற. மந்தவழியில ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான், அவன் பேர் சங்கர். அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லு. முதல்ல மரியாதையா சொல்லிப்பாரு, முடியாது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ணானா, அப்புறம் ஊஸ்டல்ல ரெண்டு குத்து குத்து பாத்துப்பா, என்ன குத்துற மாதிரி அவன் குத்துறாத, கத்துருவான். இதுல என்ன எழுதிருக்கு? அத பத்தி உனக்கு என்ன? இத அவனுக்கு கொடுக்கணும் இல்ல, அதனால என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான்.
இதுல உனோட அண்ணன் ரகுவுக்கும் சங்கரோட அம்மாவுக்கும் கல்யாணம் எழுதி இருக்கு. உனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டமா இல்லையா? இஷ்டந்தா. அப்ப சரி, அண்ணாசிவா ஏன் கேள்வி கேக்குற? வக்கீலா நீ? சுப்ராஜ், நந்து கணக்கு சரியில்லை. சோபராஜ் ஏமாத்துறவன் எவனோ உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம், என்ன ஏமாத்துறியா? இந்த ராசுகளுக்கு பணம் ஒன்று கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல. யாருக்கு என்ன குறை வச்சிருக்கேன் பாத்துட்டு நிக்கிறீங்களே? சொல்லுங்கடா. எல்லாரும் புள்ள மாதிரி தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்ன ஏமாத்துக்க? மறுபடியும் அவன் இந்த ஏழை பார்த்தா கண்டம் துணுமா வெட்டி போட்டுடுங்க. சரியா நீ பாத்துக்கோ. இந்த கம்ப்யூட்டர் டப்பா தப்பெல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருது. மனுஷன் மாதிரி ஏமாத்துறது இல்ல. வேணா இன்னும் நாலஞ்சு டப்பா வாங்கி வச்ச பிறகு. ஏ விஸ்வா, உன்னுடைய மூளையும் என்னுடைய பலம் ஒன்னா சேர்ந்துருக்குல்ல, மெட்ராஸ் சிட்டி கொஞ்ச நாளையா பாக்கெட்ல வச்சிருவ. விஸ்வா, நீ வெறும் பாக்ஸிங் டைம் வேஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏ ரகு, அவனு டைம் வேஸ்ட் பண்ணல, பாக்ஸிங்ல ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு விஸ்வா. முதல்ல நீ அந்த கிரிக்கெட் பிளேயர் சங்கரை பார்த்து வேலை முடிச்சிட்டு வா. உடனே போ. என்ன? நான் வரேன். விஸ்வா. என்ன? இந்த செலவு பண்ணு. திருப்பதி அனுமார வெங்கடேஷா, காதலுக்கு பச்சைக்காடி காட்டுலேஷா, பலர் போற கேப்டன். எப்படிப்பா போயிட்டு இருக்க பிராக்டிஸ் எல்லாம்? யாரு? அம்பயரு வந்து பாரியா. யாரு? யாரு? மணிதன். என்னது? பிரிச்சு பார்மச்சி. இருபத்தி ஏழு மல்ல வெங்கடேசா. யோ, என்ன மிரட்டுறியா? இருமச்சி, கூல் கூல். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, வெளில போயா? ஓகே. உங்ககிட்ட 7000 இருக்கா? இது என்ன தெரியுமா? டைகர் பாம். பித்தம், தலைவலி, உள்காயம், வெளிக்காயம் எல்லாத்துக்கும் உதவும். ஓகே. ஓ சாரிப்பா, ஒத்துக்குப்பா. எப்ப சொல்லு, ஒத்துக்குறியா? இப்ப எல்லாம் வழிக்கு வரமாட்டேன். இப்ப பார், கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். பார். நீ முதலே சரின்னு சொல்லிருக்கலாம். இப்போ உனக்கு இந்த டைகர் பாம் தேவைப்படும்.
You had a fall, eh? ஒரு பொம்பளைக்கிட்ட தோத்து போயிட்டியடா. மூஞ்சி ஃபுல்லா பாவம் பார்க்கனா. ஒரே கறி ஆயிடுச்சு. உனக்கு வெக்கமா இல்ல? Oh no. Oh Jesus. Endo, ஏ அப்ள பேண்டு. Endo, ஏ அப்ள பேண்டு விட்டுடா. ஏய், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏ பசுக்கள Endo, என்ன பண்றே? ஏட ஒரே ஷேம் பண்ணிட்டியே. What a shame! Oh God! You have to do something to this. Oh. Over there, Aringla. Mottama Aringla. Charlie, Charlie, Charlie. What can I work today, Ponda? Go, Charlie. நாம கணக்கு தீரல தீத்திடு தில்ல இருக்கா நேருக்கு நேர் ஓடுவியா விடு சார்லி அதெல்லாம் அவரால முடியாது ஏ சார்லி சப்ளின் எங்க வரணும் சொல்லு 9:30 மணிக்கு ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ன வருது மச்சே எத்தனை பைக் பாத்தியா முன்னால பூரா டயர் பின்னாடி பூரா பியர் போட்டிக்கு ரெடியா நீ என்ன போட்டி வச்சாலோ நான் தயார் ஏய் விக்கி போட்டி என்ன நமக்கு சொல்டா ஹாய் நான் சொல்றதை கேட்டு போட்டிக்கு தயாரான்னு சொல்ல அது தெரிது பவர் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் லெவல் கிராசிங் இருக்கு அங்க இருந்து சரியா 10:10க்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் இதே ட்ராக்ல தான் வரும் ஓகே அந்த ட்ரெயினை அந்த டர்னிங்ல நீ பார்த்த உடனே தோனிக்கா பார் பியூட்டிஃபுல் கேர்ள் அவ கையில இருக்கிற கர்ச்சீஃபை டூப் அப்படின்னு கீழே போடுவா உடனே நீ ஃபாஸ்டா இதே ட்ராக்ல இந்த கொடி எடுத்துட்டு ஓடணும் நீ அந்த ட்ரெயின் பக்கத்துல போன உடனே எந்த பக்கம் தப்பிச்சு குதிப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா இந்த கொடி அங்க குத்தணும் அதோ தெரியுதுப்பா ஒரு சிகப்பு பிளாக் அதாங்க சார்லியோட ரெக்கார்ட் அப்படி நீ ஓடும்போது அந்த சிகப்பு கொடி முன்னாடி குதிச்சுட்டு எங்க சார்லி கிட்ட தோத்து போனதா அர்த்தம் அதுக்கப்புறம் எங்க சார்லி நீ எங்க பார்த்தாலும் அவன் முன்னாடி நீ சலா போடணும் ஓகே உன் சார்லியோட ரெக்கார்ட் நான் முறியடிச்சிட்டேன்னா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ மேன் எங்க சார்லி ரெக்கார்ட முறியடிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படி நீ ஜெயிச்சிட்டா மை சார்லி வில் ரன் அகைன் அடுத்த ட்ரெயின் வரும்போது அவன் ஓடுவான்
எங்க சார்லி ஃபாஸ்டா ஓடும்போது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட அவனை பார்த்து சல்யூட் அடிக்கும் மேன். ஆமா அடிச்சாண்டா 1.5 ரூபா வீட்டு பந்தயமா வெந்தயம் பந்தயம் வைக்கிற அம்பையரை பாத்தியா 18ல பாதியா இருக்கு. விஸ்வா அவனு கொல்ல பாக்கறானுங்க சொன்னா கேளு போகாத. விஸ்வா சொன்னா கேளு நீ எதை செய்வேன் தெரியும் ஆனா இவங்களுக்காக அதை ப்ரூவ் பண்ண வேணா வா போலாம். Go!
சீக்கிரம் வா, போலீஸ் வந்துட்டு இருக்க. என்ன குளிர் அடிக்குதா? ஜெயிக்கிட்டு Top floor, door number 5.
வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா, அதா போய் பேரு வந்த. நீ கொஞ்சம் கத்தாம இரு, நான் விழுந்துருவேன். ரொம்ப கத்தாத, யாரோ தப்பா நின்னு சுமாரு. போஸ்டிதான் கத்தாத, வாட்ச்மேன் கூட போறா. நீ பயப்படாத, நான் எல்ஐசி பில்டிங் ஏறி இருக்கேன். கை கொடு, கொடு, கொடு கை, கை கொடு, கொடு கை, கை கொடு, கை கொடு, கை கொடு, ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு. இழுக்கிறியா, இழுக்கிறியா, இழுக்க மாட்டே, சத்தியமா இழுத்துற. இவ்வளவு உயர்த்து இப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு வந்தீங்க? என் ஜர்க்கின வாங்கிட்டு போதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஜோக்கின்காக எவ்வளவு ஹைட்ல விழுந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? விழமாட்டேன். அம்மா, உன் பேர் என்ன? திவ்யா கிருஷ்ணமூர்த்தி. அம்மா, உன் பேர் என்ன? விஸ்வா. ஏய், எங்க போற? எப்படியோ ஏறிட்டேன், இறங்குறது எப்படின்னு பாக்குற? இறங்குறதுக்கு வேற வழி இருக்கு, வா. ஓகே. அம்மா, என்ன சாப்பிடுற? லாலிபாப். ஏய், ஓகே, கூல் ட்ரிங்க். கோபால், அம்மா ரெண்டு கோக் எடுத்துட்டு வா. ரெண்டா? நீ போ. அந்த பைக் ஓட்டிருந்தானே சார்லி, அவன் யாரு? எதுக்கு? இல்ல, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது ஏதாவதுன்னா எதுக்கு கேக்குற? சும்மா சும்மாதா, உன்னை உட்கார வச்சுட்டு எனக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தானே. எனக்கு அவனுக்கு எதுவுமே இல்ல, we are just friends. கோபால், ரெடி கோபால். ஏய், என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? what were you doing? சாரி சார். என்னடா சாரி? you bloody uncouth fellow, போடா, போய் பிராணி கொண்டு வா. two glasses, one for me and one for the madam. out. She is Divya, my daughter, and she is she is Mrs. Malhotra, my dear. No, darling. Mother Gopal. Mrs. of some Gopal. Hello. Hey. Hey, Divya. Say hello to her. Hello, Sulle. Huh? Hello, Sulle. Kai kudukraangala? She is my guest. Kai kudu. Cool down, darling. Avu chinna ponnu thane. Ivala. Iva chinna ponna.
यार रानी हुआ यो क्या कर रहा है यार रानी डैडी अबे ये फ्रेंड वो फ्रेंड है ना बेडरूम लेने वाला डैडी प्लीज अबे ने पाक वंदर करे वो ना पाक वंदा हॉल लोग अंदर पैसला ड्राइंग रूम लोग अंदर पैसला बेडरूम लेने वाला लंकल अंदर पाइप ही एरी वंदे शट अप यू स्काउंडरल डोंट ओपन योर माउथ डैडी स्टॉप इट अबे कितना दिन अबे ये फ्रेंड सो व्हाट डोंट लुक पर कंडा कंडा ना ये लोग फ्रेंड हाँ डैडी प्लीज डोंट शाउट कति पैसा दे आई डोंट लाइक इट ओके 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 डाले से सॉरी टू पापा कीप क्वाइट नियर इले ताली इड़त कर इधर इंगो कुड़ी में प्रचना कॉटन शर्ट यू यार अब आते हैं ना बेच पैसा रहा शी इज माय गेस्ट नो क्रेश कूल डाउन कुंजुं कुड़ मानस है ओके बेस्ट आपन की टेपरी पैसा दें तेरी ला ओके डार्लिंग आई डोंट लाइक दिस किड कूल डाउन प्लीज बोलिया नहीं ओ ओ उंगा माँ उन्हें पैसे दे तू அந்த பாசத்துக்காக நீ ஏன் கூடன்னு சொல்லிட்டா தேந்தன ஒரு அம்மாவ கொண்டு வந்து காட்றேன் இது தப்பா இது புரியாம உங்க அண்ணன் நீ ஓடி போய்ட்டான் இன்னைக்கு நீ போறியா கோ ஹலோ சாக்லேட்ஸ் வேணுமா அம்மா டெய்லி உங்க அப்பா இப்படி தான் குடிச்சிட்டு வருவாரா டெய்லி குடிச்சிட்டு ஏதாவது பொம்பளியோட வந்து அவங்களை நான் அம்மான்னு கூப்பிட சொல்வாரு अबे रुक वैना उनका पुण्य टिया रिकला, अन्ना इनक अम्मा वाग मुड़ी मा। नम्मा बड़े देवला मुल्लर क्या? नाना नरिया दरो वेचर क्या? इंद पेरी पेरी बिल्डिंग, बंगला, लाइट्स इधला पाकू मुद, उनके टेला नरिया कासिर के संदोष मा जाली आर पेगे नलचे। हाँ नीगलो नम्मा मारी ना, कीले ने निगटी नेला नेला वोडी बान कुम्र केस ना। संदोष तुकु कासिकु यंद संबंधमु कड़िया द। नल्ला अप्पा अम्मा, अन्नन तंबी, नल्ला अक्का तंगची, नल्ला फ्रेंड्स, इवंगे एल्लारु काट्र अन्बुले दा, उन्मयान संदोष इरुक्कु அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல விஸ்வா வெளியில போலாமா
சர்ப்பு சர்ப்பு டேய் தீரும் யாராது யாரா நீ சர்ப்பு பாக்கணும் என்னன்னு சொல்லு அது அவர்களுக்கு மேல ரொம்ப ஓடிக்க முடியாது என்ன வேற சொல்ற வெண்ணே புரியாதுடா கைதே போடா யாரா அவன் சர்ப்பு ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தாலே ஏஜி அம்மா விடி காத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே உனக்கு என்ன வேணும் உம்மா டைம் கெட் பண்ணல வந்து சர்ப்பு உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல அம்மா உனக்கு டைம் பாக்க தெரியுமா தெரியுமே உனக்கு டைம் பாக்க தெரியும் அது போய் யா ஆளுங்க வெளிய இருக்கறானுங்க அவனுக்கு வாட்ச் கேட்டிருக்கானுங்க அதுக்கும் மேல மணிக்குண்ட்ல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணி இருக்கறேன் இத்தனையே விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே உனக்கு என்னடா தெனாவட்டா உம்மா டைம் பாத்துக்கிட்டான் நிறுத்து நிறுத்து டா 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 இவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா சரி நீங்கப்பா உன் டைம் சொல்லுங்க உன் டைமா கொஞ்சம் சைன் போர்டு முன்னாடி கொண்டு வா ரொம்ப பேடா இருக்கு எப்படி டா இப்படி தான் சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா அதோ வரா அதோ வரா சமயம் எத்தனை ஒன்பது பத்து பதினொன்னு என்னடா இப்படி வாசிக்கிறீங்க நீங்க இந்த பேரு ஓமனக்குட்டியானா என்னது கோமனக்குட்டி ஆனையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது சும்மாடா நீங்க ஊரு கேரளா நீங்க பேரு ஓமனக்குட்டி நீங்க நான் மோல் அல்லே அதே என்ன எதே நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ இல்ல நாங்கள பொரியல் காரங்க பச்சே நாங்கள் இவர 24 hours இவரதனே இருக்கும் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுமெங்கில் ஒரு குரல் கொடுத்தா மதி வாயில ஒரே மிதி என்னடா ஏசியா நெட் நினைப்பா மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்றீங்க பச்சே நீங்கள் விழிச்சா ஞான் வரும் ஞான் வராதுடா பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா வேன் வரும் மூஞ்சி நகை வர்ற நீங்களோட முகம் எனக்கு வளர இஷ்டமான அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல முதல்ல இடத்த காலி என்னடா சவுண்ட் கொடுக்கறான் போறால போட்டோம் போ போ அச்சிப்பா மச்சி என்ன இ மச்சி இவிட இருக்கிறத விட இங்க இருந்த சூப்பர் ஐட் இருக்கும் ஐ இவ்வளவு தானா வாச்சா போச்சி இந்த ஒரு மாய கண்ண நானு ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்கல போட வந்துட்டான் திடீர் தலைமை இனிமேல் எவ்வளவு கை வச்சிங்க போன சொல்றேன் மரியாதை கொடுங்க
உனக்கு அந்த ஹோட்டல்லே சமாதி கட்டிருவேன். மச்சி வட்டா சாயங்காலம் பாக்கலாம். ரொம்ப வலிக்குத. அவங்க அப்படிதாயே அடிப்பாங்க. ஏதோ கேட்டா கொடுத்து தொலை வேண்டியதானே. தேவையில்லாம ஒம்பு வச்சுக்கிறீங்களே. பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கு? அநியாய தேத்து கேட்ட அவனுக்கு பேர் பைத்தியக்காரனா? அடி வாங்கறதுக்கா நம்ம யாரும் பொறக்கலங்க. மாமன்கிற பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கோ கப்பம் கட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தலைமையில இருக்கோம். அந்த அதிகாரம் நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? என்ன இந்த சொற்பொழிவு கொஞ்சம் நிறுத்துக்கிறியா? இதெல்லாம் பேசுறதுதாப்பா நல்லா இருக்கும். வாழ்க்கை ஒத்து வராது. அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும். பார், தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான். ஒரிஜினல் பெட் பாப்பாவும். அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான். போராட்டம்னாவே ரத்தம் வரும். நம்ம போராடலனால ரத்தத்தை சிந்த வச்சிருவானு. அதை விட உரிமைக்காக போராடி ரத்த சிந்துறாங்கிற திருப்தி மனசுல இருக்கும்ல? எலும்பெல்லாம் பொடிபொடியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊர்காயம் போட முடியும். என்ன எலும்பு பொடிப்பொடியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. நாய்க்குட்டிய கலாடம் பண்ணிட்டு இருக்காங்க. தாங்க முடியாது பிரதர். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்துறது என்னால தாங்க முடியாது. நீ வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? சரிங்கப்பா. தெரியாது. அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல. தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அடையும் போக்கிரி பயல, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லிருக்கேன் சொல்லுங்கப்பா. கடைசி சொல்லுங்கப்பா. சொல்றேன். நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராவது தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கட மாமா, ஜெயந்தி, குமார், ஜான், இம்ரான், பாரதி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா? போலீஸ் எங்களை லத்திஜாஜ் பண்ணி கலைக்க பாத்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பாத்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான். டாய், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினான். நீங்க காட்டி குடுத்தீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயும் எல்லக்காரன் கூட சண்டை போடுவேன். வெள்ளக்காரங்கெல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்களை எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்களை எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. Yeah.
மறந்த ரெண்டு பேர் வந்தனே ஒருத்த அந்த ஹோட்டல் கார பையனே இன்னொருத்த அந்த சோஷியல் வர்க்கர்ல விக்ரம் அவனுங்களை கொன்னுடு இல்லனே நாங்க அடிச்சடியில இனிமே நம்ம வழி பார்க்க வர மாட்டானுங்க வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே ஆயிரம் இல்ல 50000 இருந்தாலும் விட்டுடுவேன் ஏன் ஆளுங்க தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சிட்டானுங்க அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல விட்டுடா சொல்றியா இன்னைக்கு அந்த ஹோட்டல் காரம் பண்ணா நாளைக்கு அந்த டீ காரம் பண்ணுமா அப்புறம் அந்த பீரியா விக்ரம் கூட தகவல் பண்ணுமா இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்ன ஆகுறது இந்த சோபராஜ் யார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் I'll kill those bastards சோபராஜ் 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 ப்ளீஸ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம் இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு என்ன சொல்ற வா இந்த பார் மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன் அவரு நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்டை நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு லுக் இதுதானே உன் கனவு இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்துல வந்துடும் இந்த நேரத்துல நீ போய் கொலை கிலன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான் அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும் இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சுப்ராஜ் நான் சொல்றது கேளு பிளீஸ் அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா இப்பத்தைக்கு விட்டு அதான் புத்தி செலுத்தணும் ஓகே ஆனா ஒண்ணு இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும் சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் வர்க்கர் இருக்கானு பேர் விக்ரம் விக்ரம் எனக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லவன் ஓஹோ அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரி இருக்கு அநியாயத்தை எதிர்த்து போராடணும்ன்றான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றான் அப்புறம் என்னது தன்மானத்தோட வாழணும்ன்றான் அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறான் என்ன நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும் ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்த வந்துட்டு போனானே அவன் பேர் என்ன பாரதி பாரதி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல தயவு செய்து நீ என் பத்தி என்கிட்ட பேசாத எனக்கு மூட் அவுட் ஆயிடும் அவன் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல ஏன்னா எப்ப பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா விஸ்வா நம்ம சோப்ராஜ் இல்ல அவனுக்கு எதிரா இந்த ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களா அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும் எனக்கு இந்த கோல் மூட்டர் வேலை எல்லாம் வேண்டாம் ஏய் நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ என்ன செலவுக்கு வச்சுக்கோ வச்சுக்கடா இந்த ஏரியால ஒரு அக்கிரமம் பண்ணி இருக்க அவனுக்கு ஒரு முடிவு கட்ட எல்லாரும் வாங்க என்ன வெறும் 7-8 பேர் தான் வந்திருக்கீங்க என்னடா இது பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்கார்ந்திருக்கானுங்க ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும் டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுக்கு இது வரைக்கும் ஆலமரத்துக்கு எல்லாம் உட்கார்ந்திருந்தானுங்க இப்ப ஸ்கூல் உள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு இத பாருங்க ஏதோ பேசுறேன்னு சொன்னதுனால வந்தான் சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறான்னு வந்துக்கவே மாட்டான் எனக்கு போதையில கூட சோப்ராஜ் இருக்கிறதுக்கு தைரியம் இல்ல நாளைக்கு என் பொண்ணாட்டு விதவி ஆயிட்டாலும் என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது உள்ளே இவன் பாத்துக்கோ குட்டி அவன் பாத்துக்கோ நான் பிஸியா இருக்கு நான் பார்க்க மாட்டேன் விடுற நானே பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் தினம் தினம் ரத்தத்தை வேறு வசந்தி சம்பாதிக்கிறீங்களே அந்த பணத்தை மாமன்கள் பேர்ல எவனத்தை புடுங்கிட்டு போற தடுக்கிறேன் இந்த போராட்டம் இது பாருங்க இது பாருங்க நம்ம பத்மினி வக்கீல் பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன் தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமே போயிடுவான் நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம் ஒரிசா போயில 1 லட்சம் பேர் செத்து போயிட்டான் அதுக்கு உத்தரவாதம் தரணும் 5 வருஷம் கேரண்டி தருவோம் அந்த சோப்ராஜுக்கு போய் தின தின செத்து பிழைக்கிறத விட அக்கிரம தேர்த்து அன்னைக்கே செத்து போயிடும் மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க நடப்பு வாழ்ந்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சுயலம் பாக்காதீங்க இனிமேல இந்த வாழ்க்கைக்கு முட்டு புள்ளி வைங்க உனக்கு பா விஸ்வா ஏன் உட்காண்ட வா முன்னல் பரவாயில்ல நான் இங்க இருக்கேன் இவன் எதுக்கு எங்க வந்தா ஏன் விஸ்வம் தெரியா காரணம் இவன் ரகு இருக்கானே சோப்ராஜுக்கு கூஜா துக்குறவன் ஏய் எங்க அண்ணன் பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன் சர்பே விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா பாசத்தை பத்தி நீ பேசாதடா 5 ரூபாய் குடுக்கலன்றதுக்கு அவங்க அண்ணன் காத கடிச்சவன்ல நீ ஏய் பர்சனல் மேல கலரா ஃபீல் பண்ணாத டேய் விடுடா இது ஒரு கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க அந்த சோப்ராஜ் உண்டு இல்லனா ப்ளீஸ் ஒரு கையெழுத்து தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்க நான் போடுறேங்க
அவினாஷ் உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு உட்காரா பிடிங்க நான் தெளிவா தான் இருக்கேன் டேய் இது நமக்கு வேலடா வேலடா அண்ணே எதிரே தேவையில்ல அவருக்கு மட்டும் தேவையா நமக்கு அதானே சொல்லிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கங்க நான் இருக்கேன் நீ பயப்படாத அவர் இருப்பாரு கையெழுத்து போட்டவன் இருப்பானா டேய் அண்ணா சொல்றது கேளுடா தம்பி நாம எல்லாம் ஏளங்க தலைவணங்கி தான்ப்பா வாழணும் ஏளங்கனா அதுக்கா கோல இருக்கு சொல்றீங்க தத்துவமா பேசுறாருப்பா அண்ணா எனக்கு நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க இது உனக்கு தேவையில்லாத மேட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க ஹேய் உனக்காக அந்த சூப்பரா அவன் தொழில் மாத்தி விஷயம் தெரிஞ்சது முதல்ல உயிரை பத்தி எனக்கு கவலையில் விஷயம் நம்ம பயத்தை தான் பலம் எடுத்துக்கிட்டான் இதை தட்டி கேட்க யாரில் இருந்தாலும் நாளுக்கு நாள் வாழ்ந்துட்டு இருக்கு ஹலோ ஹலோ யாருக்கா போ போராடுற இந்த ஏரியா பசங்களுக்கா ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க நாளைக்கு சூப்பராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கா எவ்வளவு வர மாட்டான் சொல்லிட்டேன் என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்ட நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா சர்பே நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு வழக்கம் இல்ல அதெல்லாம் செய்ய சொல்லாத ஒரு ஏசி கூட இல்ல இதெல்லாம் ஒரு வண்டி என்ன சர்பே ஆளே பார்க்க முடியல எங்க போயிட்டு வர மாமா வீட்டுக்கு புரியல புரியலையே வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் தம்மா பத்த வைக்கிற வாயில அடுப்பாடா பத்த வைப்பாங்க தம்மு தான் பத்த வைக்கிறேன் என்ன அடிச்சுட்டு குடுப்பா என்ன கேட்ட அடிச்சுட்டு குடுப்பான்னு இன்னொரு வாட்டி கேளு அடிச்சுட்டு குடுப்பான்னு ஏப்பா அடிச்ச நீ தான் அடிச்சு குடுக்க சொன்ன இதெல்லாம் நல்லா இல்ல அப்ப குடுத்துரு இத சொன்ன போட போட ஒண்ணு தாங்க முடியல இந்தாப்பா காசு வர என்ன சர்பே பத்திரம் குத்துற எஸ்கே பாரு ஏதாவது போட்டு குடுப்பா நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன் போட்டு கொடுக்க மாட்டேன் வரேன் அவனுக்கும் பல வருஷங்களா பாரு வீட்டுக்கு போடா இல்ல சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பாண்டா வெரி குட் அவினாஷ் இனிமே கூப்பிடும் போது கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் தரணும் அவினாஷ் தைரியமா மேடம் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க எப்பவும் கூட ரெண்டு கான்ஸ்டபிள் துணைக்கு இருப்பாங்க நீ எதுக்கும் பயப்படாத ஓகே உனக்கு கூட தான் எனக்கு எதுக்கு மேடம் ரொம்ப அவசியம் அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னா உனக்கும் தெரியல வா போலாம் விஷ்வா இங்க வா என்னன்னு உனக்கு ஏரியா காரணங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல ஏன் என்ன வந்து பார்க்கல சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்கல என்ன என்ன ஒன்றும் நடக்கல இது என்ன என்ன சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன் அவன் இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ் அவன் சின்ன பையன் அவன் என்ன பண்ண முடியும் இது பாரு எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம் என்ன சமாளிச்சாச்சு ஏ விஷ்வா உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை அவன் அனாவசியமான விஷயத்துல தலையிடுறான் அது அவனுக்கு நல்லது இல்ல யார் அந்த விக்ரமா அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான் அவன் ரொம்ப நல்லவன் உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் நீ ஒண்ணு பண்ணு
அந்த விக்ரமே என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மத்தவங்க விஷயத்துல ஏன்டா தலையிடுறேன்னு. ஆனா அவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேப்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துருவான் சோப்ராஜ், போலாம். விக்ரம், 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 யாரு? ஆ, நந்தா. என்ன விஷயமா? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ வா. இல்ல, முக்கியமான விஷயம் பா. அந்த ரயில்வே பீஸ் கிட்ட கொஞ்சம் வந்துறியா? சரி, நீ முன்னாடி போ, நான் வந்துறேன். சரி. எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டில் இருக்கு, நான் வரேன். வீட்டுல என்ன கூட்டம்? திவ்யா மேடத்தோட அண்ணன் இறந்துட்டார் சார். Thank you.
டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தாஸ்டிக் மாமூல கட்டிட்டு கடைய நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டர் போடுறா. இந்த கடைக்கு ஏதுரா சட்டரு? என்ன உங்களுக்கு கேன போயிலா இருக்கியா? டேய் டேய் டேய், சட்டருக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு, வாய குடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ப்ராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப்ராஜுக்கே மாமூல் கொடுத்தது இல்ல, உன்ன மாதிரி சோப்லாங்கிக்கெல்லாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க, நாளைக்கு உன் கடைய இந்த ஏரியாவில பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீதி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கும் பாரு? ஆளுக்கு பாரு. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது கிண்டல பண்ணு? ஆலையில வசூலானதே 2 ரூபாதான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தாண்டா. அது 1.5 ரூபாய் போச்சு. நான் போட போல வெளிய கூட்டு வந்தேன், ஏதோ பேசி அனுப்பிச்சு நினைச்சேன், ஆனா கொண்டுருவாங்க நான் எதிர்பார்க்கல. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது. யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு. எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம்? அவன் சத்ததுக்கு நான் தான் காரணம் சொன்னேல. அந்த கொலைகாரங்களை சப்போர்ட் பண்றியா? யார காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற? மனசாட்சி பயப்படுறல சொல்ல வேண்டியதானே? யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்கல தொங்க நீ தயாரா இருக்க? உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நீ தயாரா இல்ல? யார் கொண்டது? யார் கொண்டாங்க? கம் ஆன் டெல் மீ. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு அண்ணா. ஒரு விடுவிக்கும் அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்கார. ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? அந்த விக்ரம் ஒரு நல்லவன் அப்பாவே. உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க.
உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருதே, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்தா உனக்கு மனசாட்சி இருக்கும் நினைச்சேன். விஸ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை எழுந்திருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே எழுந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. கன்கிராச்சுலேஷன்ஸ் மேடம். Thank you. இது என் பாஸ் சோப்ராஜ். Congratulations, you have done a good job. Thank you. அக்கா, இவங்கெல்லாம் யாரு? இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க, நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு, இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெழுத்து? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர் டிவின்னு ஒவ்வொருத்தரும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டு மொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியே போங்க. நீ வேண்டாம்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துகிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேற எங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பெனி வச்சிருவேன். ஏய், என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிருவேன். சோப்ராஜ் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. கிழிச்ச என்னமா பெருசா போலீஸ்க்கு போறேன்னு ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கா? இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறோட தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நீ போட மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்கியா? இந்த அழகு மூஞ்சி வச்சுட்டு தானே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? ஐய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா? எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. சுப்ராஜ், என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சனே தெரியுமா? கதவை திறந்து தலை காட்டினா கழுத்து போயினோட ஒரு பயம் வரல. ஒருத்தன், ஒரே ஒருத்தன் சாட்சி சொல்லிருந்தா சோப்ராஜ்ங்கிறவன் எனக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான். விக்ரம் மாதிரி அப்பா அவங்க செத்துருக்க மாட்டாங்க. இது பார், இதுக்கப்புறம் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் முக்கியண்ணா. செத்து போனானே உன் நண்பன், அவன் தங்கச்சி கிட்ட போய் தைரியமா சொல்லு. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம். தண்டனை கொடுக்கறதா இருந்தா என கூட போய் சொல்லு. ஏ விஸ்வா, நாளைக்கு உனக்கு பாக்ஸிங் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல, மனசு சரியில்லை. ஏ
ना उंगटे एक विषय सुनना इन्ना उंगा अन्नन पति சந்திக்காம அவ கூட ஏதாவது கசமுசாவா சண்டையா இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா அவ குடுக்குற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும் அது உனக்கு தெரியுமா காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி இந்த பாரு பூந்தமல்லில இருந்து ஒரு குரூப் வந்து ஆட போகுது தெரியுமா சண்டையாரப்பேட்டில இருந்து வேற ஒரு குரூப் வருது இது போக அடையாரில இருந்து அல்போன்ஸ்னு ஒரு ஃபிகர் வருது இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்திருக்கலாமா வா நம்ம எல்லாரும் ஜாலியா ஆடலாம் வா ஏய் வந்தீங்கப்பா ஏய் வந்தாங்கப்பா ஏய் பாப்பா பாப்பா பாங்க போயிடுவாங்க போங்க வா சரி ஓகே நாம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம் அதுக்குள்ள அண்ணே ரெண்டு ரவுண்ட் ஏத்து வாங்க பா வா வா வா
இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக போகிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்டு நேருக்கு நேராக மோத போவது இளம் புயல் விஸ்வா. இளம் புயல் விஸ்வாவுடன் மோத போவது கருஞ்சிறுத்தை குணா. கருஞ்சிறுத்தை குணா மூன்று முறை சாம்பியன் பட்டத்தை வென்றவர். இப்போது இளம் புயல் விஸ்வாவுடன் மோதுவது சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வார். முதல் ரவுண்ட் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இந்த ரவுண்டில் விஸ்வாவின் கை ஓங்கி இருக்கிறது. சாம்பியன் பட்டத்தை பெறுவதற்கு குணா தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சீர் குடிக்க போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. யாங்க என்ன இந்த பொண்ணு பீர் அடிக்குது அசிங்கமா? Five.
விஷ்வா, சூப்பராஜும் மேல நிறைய பணம் கட்டியிருக்கான். பணமா? நீ தோத்துருன்னு சொல்லி கட்டியிருக்கான். நான் சொல்றது செய், தோத்துரு. ரொம்ப வேண்டியவன் சொந்த ஆள் மாதிரி என்ன மாதிரி தான் அப்படியே வச்சுக்கோ. நீ யாரு? சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ணா பெரிய சாம்பியன் ஆயிடுவியா? நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல, அவ சோப்ராஜ். உனக்கு தெரியாது, நீ சின்ன பையன், நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து பண்ணுவோம். சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது நமக்கு, தெரிஞ்சுக்கோ. உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது. ஏன்னா நீயா இப்படி பேசுற? நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை? பெரிய மூளை
முப்பது ரூபா கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும். நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நாலு வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க. சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? எங்கிட்ட என்ன இருக்கு? இங்க பணம் வேணும்டா, பணம். அது சோப்ராஜ் கிட்ட இருக்கு. அது எந்த வழியில வந்தாலும் சரி. மனிதர் நான் வீரமாய் போராடுவோம், தீயை பார்த்து தீமையை பொசுக்குவோம். நம் அப்பா சொன்னது இன்னும் உங்க அப்பா சொல்லி கொடுத்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி சொல்லி கொடுத்தவன் தான் நாலு நல்ல பேரை காட்டி கொடுத்து தூக்கு மேடைக்கு அமைச்சிட்டு தேச துரோகின் பேரோட போய் சேர்ந்துட்டான். அந்த ஆளுக்கு தான் நம்ம பிறந்தோடு நினைச்சு பாக்குறதுக்கு நான் வைக்கப்படுறேன். அதை விட சோப்ராஜுக்கு அடியாளா இருக்கிறத நினைச்சு பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். காட்டி கொடுக்கிறவனை விட தட்டி கொடுக்கிறவன் எவ்வளவோ மேல். அது தெரிஞ்சுக்கோ. நம்மளை பெத்த அப்பா ஒரு கோழை. அந்த ஆள் சொல்லி கொடுத்ததைய வேத வாக்க நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்காத. பேசாம நாளைக்கு சோப்ராஜ வந்து பாரு. மதுரையில இருந்து. உங்க அப்பா உங்களுக்கு முதலே தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? பாரதி. ஓ பாரதி அங்கிளா, உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வெள்ளைக்காரங்க வீட்டுல சண்டை போட்டீங்கல்ல அப்பா, உங்க ஃப்ரெண்டு பாரதி எங்களை வந்திருக்காரு. இத்தனை வருஷமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமூர்த்தி இன்னுமா அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இந்த கொடியா? நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா? இந்த கொடிய பாக்கும்போது மனசாட்சி குத்தல? இந்த கொடிக்காக நான் சிந்தனை ரத்தம் உன் கணக்கு தெரியல? குமரன், இம்ரான், ஜான், பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு போறாங்க. பாவம் அந்த பொண்ணு ஜெயந்தி, அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கணும் சொன்னாலே அந்த சத்தம் அவன் காதல கேட்கல. ஒண்ணுட்டியடா, ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே அதெல்லாம் மறந்துட்டியடா. உன் சுயநலத்துக்காக நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசுரையும் குடிச்சிட்டியடா தேச துரோகி. வெள்ளக்கார என் கைய வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா. ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி கொடுத்தான்னு சொன்னானே, அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா. தேசிய கொடிய தூக்குற வேகத்திலே தேக வேக்கும்டா. அந்த கொடிய உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கடா மானம் கட்ட நாயே. பிறந்த மண்ணை காட்டி கொடுக்கறதும் பெத்த தாய கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான்டா. ரெண்டடி போலீஸ்காரை அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டாடா பேரு பேரு. உன் கோரத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக அஞ்சு பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பலியாக்கிட்டா. நீ எல்லாம் ஒரு சுதந்திர போட்ட தியாகி, பத்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் உன்ன மாதிரி உன் பிள்ளைகளையும் வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா, ஏன் அழுகுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்ல? போய் சக்கரம் வாங்கிட்டு வா.
இதோ வந்துடுற கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா எதுக்காக இங்க வந்த அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலுங்கிற பேர்ல பணம் பறிச்சிட்டு இருந்தான் இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சம்மதிக்க வச்சிட்டான் அவனை யாரு என்ன பண்ண முடியும் இல்ல மேடம் இனிமே அது நடக்காது நான் சோப்ராஜ்க்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன் அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுவேன் சொல்றேன் மேடம் விக்ரம் கொலைய பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஸ்வா விக்ரம் என் நண்பன் அவன் கொலை பத்தி உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் நடிய சொல்ல போறேன் அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி விக்ரம் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சானோ அதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன் நீ இப்ப நடந்துக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா அது நீ இப்பதான் உணர்ந்திருக்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யார் என்ன உண்மை சொன்னாலும் யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் செத்து போன எங்க அண்ணனுக்கு திரும்பியா கிடைக்க போறாரு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க ஆசைப்படுறதுல யாருக்கு என்ன லாபம் விஸ்வாக்கு விஷயம் தெரியாம இத நடந்து போச்சு அவன் மேல எந்த தப்பும் இல்ல அவங்க விக்ரம் கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்கா அவங்க கொல்ல போறாங்கற விஷயம் அவனுக்கு தெரியாது அவன் இடத்துல நீ இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்ப அவன் கோர்ட்டுக்கு வர போறதே அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்ல உனக்கு
அண்ணா சீதாண்டா எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா இது காசா? டேய் அத தான உன்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜானா ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம போரலாம் வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுரா. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், இதே நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு நுப்பாடு சொன்னது இதே இல்ல, ஒரு ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடி செல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறியா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைலாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவருக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைலாப்பட்டில 25 வீடு சேல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பை அடிக்க விட்டுருக்கேன். இத நிறுத்தினா ஏன் ரவுடி சத்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யார நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகைய கக்கிட்டு போகுதே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏக்கா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுதே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அறுப்பு கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பே? எதை வப்ப? நிறுத்த வப்பண்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? இதெல்லாம் ஏற்கனவே பிஎஸ் வீரப்பா நம்பியார் எல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓம் மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திறேன். இந்த கடி அவசியம் இல்ல, என்னோட சிஷ்யம் சொத்தையே பண்ணுவான். சவால ஜெயிச்சு காட்டுறா. சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. போதும், வாழ உரையில போடு. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும் கேட்டீங்க இல்லையா? வாங்கடா. நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ், இது கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ், நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா. எதுக்கு எதுக்காக இந்த சம்மன்? முக்கியமா ரெண்டு விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, ரெண்டாவது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல்ல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்னா நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுது. நீ ஒரு கொலைக்காரன்னு அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டியிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐவிட்னஸ் இருக்கு. யாரது சொல்லு, யாரது? நாளை காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பாக்கலாம். என்ன என்ன ரகு இதெல்லாம்? நீ கவலைப்படாத, அந்த டென்ஷன் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐவிட்னஸ்? எனக்கு தெரிஞ்ச வக்கீல், சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது?
சொல்ல நாடி நாங்க பாட்டு பேசினுக்குறோம் உட்கார்ந்து ஆட்னுக்குறியா ஏய் அவளை போய் புடிச்சு ஈத்துட்டு வாங்கடா ஐயோ ஏய் விஸ்வா நீ இங்க என்ன பண்ணிருக்க வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்க ஏய் அந்த லாயர் பம்பல குடுக்குற தைரியத்துல எல்லாம் எப்படி எல்லாம் பண்றீங்க நீ மரியாதையா எங்க இருந்து போய்டு இல்லனா சோபராஜன் உன்ன சும்மா விட மாட்டார் நீங்க மரியாதை எங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் எப்படி வசதி இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா இதான்டா பேசும் சோபராஜ் கிட்ட போய் சொல்லு இது வெறும் ஆரம்பம் தான் முடிவு நாளைக்கு கோட்டை தெரிய போகுது சாட்சி சொல்ல போறது நான் தான் அது மட்டும் இல்ல நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா நாளைக்கு கோட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா இப்ப புரிஞ்சுதா விக்ரம நான் கொலை செஞ்சேன் உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா ஏ உப்ப தின்னுட்டு எனக்கே தோகம் பண்றானா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா இல்ல சோப்ராஜ் என் தம்பி அப்படி பண்ண மாட்டான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எதிரா போக மாட்டான் அப்ப இவன் போய் சொல்றானா உனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான் அது மட்டும் நிச்சயம் அவனே சொல்லி அமைச்சிருக்கான் அப்புறம் என்ன சொல்ல மாட்டான் அன்னைக்கே பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்த வந்தானே உன் தம்பி ஏய் தாமு நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா ஏய் நில்லுங்கடா ஏய் என் தம்பியை இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன் சோப்ராஜ் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன் நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான் சோப்ராஜ் விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க சரி பேசி பாரு ஆனா ஒண்ணு மறந்துடாத நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான் சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா கோர்ட்ல என்ன ஆச்சு உனக்கு உனக்கு தெரியாதா தெரிஞ்சுதான் சொல்றேன் சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான் ரெண்டு நாள்ல எல்லாமே மாறிடு போகுது இந்த நேரத்துல போய் நீ இந்த சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு இதுல ஒரு கையெழுத்து போடு போதும் உன் பேச்சு கிட்ட நான் செஞ்சதெல்லாம் போதும் அன்னைக்கு நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல என்ன நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுக்கு எது சரியும் படுதோ அதான் நான் செய்வேன் வேணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா இதுல ஒரு கையெழுத்த போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன் எனக்காக இதை செய் எல்லாம் உனக்காக தானே செஞ்ச அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க அடிச்சுட்டு வந்தேன் சமாதானமா பேசலாம் உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வந்து சொன்னீங்க கூட்டு வந்தேன் அது அநியாயமா அவனை பண்ணிட்டீங்களே பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன் தோத்து போ சொன்னேன் தோத்து போயிட்டேன் அதெல்லாம் உனக்காக தானே செஞ்ச இனிமே அதெல்லாம் நடக்காது ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணா இனிமே யாரு என்ன எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோபராஜ் எதிர நான் சாட்சி சொல்லத்தான் போறேன் வேண்டாம் விஸ்வா சோபராஜ் உன்னை கொன்னுடுவான் நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு எனக்கு நீ வேணும் அன்னைக்கு செத்து போயிட்டான விக்ரம் அவங்க அப்பா மகன் வேண்டாமா இந்த அப்பா மகனை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையாண்ணே சொல்லுண்ணே இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா நான் இவ்வளவு சொல்லி என்ன நீ கையெழுத்து போடுற நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது இப்போ அது நடந்து போச்சு எந்த கையால எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தியோ அந்த கையில எனக்கு கொல்ல போறியா
நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கு தண்டனை இதானா? சொல்ற அண்ணே, வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வரா அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்னு. அதுக்காக நீ உன்னை அழிச்சுக்க வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோபராஜ் இதை சாட்சி சொல்லு. இல்ல விஷ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்த கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. அண்ணே, நகு என்னாச்சு? சோப்பு ராஜா நான் இனி பாக்குறதா இல்ல, அவன் கண்ணுல நான் படக்கூடாது, எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட, கிளம்பு. சரி, வண்டியில. Ha ha ha.
மூஞ்சில குத்தி கொட்டுறாங்கடா ஆக்சிடென்ட்ல செத்தா மாதிரி இருக்கணும் ஏய் நல்ல போதே ஏத்தி க்ளோஸ் பண்ணுங்க அவனை அண்ணே அண்ணே
அண்ணே அண்ணே நோ 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 அண்ணே அண்ணே
சப்ராஜ் ஏ சப்ராஜ் வெளிய வா நான் நாயே ஏன்டா பேடி தரமா உள்ள உட்கார்ந்திருக்க டேய் டேய் ஏ மேல இருக்கு கோவத்தை ஏன்டா இவங்க மேல காட்டுற இவங்க எல்லாம் இப்படி அடிச்சு மிரட்டினா நான் இங்க ஏறி விட்டு போறேன் நினைச்சா டேய் இது நான் பிறந்த இடம்டா வெளிய வா நாயே டேய் சப்ராஜ் இங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு சொந்தமாக்க விட மாட்டேன் டேய் பரதேசி நாயே பர வெளியில வாடா டேய் வா சோமேரி ஞாபகம் இருந்து வாடா வாடா தேரிக்க வெளிய வாடா டேய் வாடா கொலை ஏண்டா நாயே நான் போட்ட எச்ச சொத்துல வளர்ந்த அனாதை நீ இன்னைக்கு என்ன எதிர்க்கிறியா இந்த சோப்ராஜ் மட்டும் இல்லனா நீயும் அண்ணனும் தெரு தெருவா பொறுக்கிக்கிட்டு இருப்பீங்கடா என்னால வளர்ந்த நீ இன்னைக்கு என் முன்னாடி நின்று சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா ஏன் சட்டத்துக்கு முன்னாடி உன் சட்டம் எதுவும் பண்ண முடியாதா ஏய் என்னடா பெரிய உன் சட்ட சோம்பேறி பயல உழைக்காம உட்காந்துட்டு பத்து பேர் அடியால வச்சுக்கிட்டு பிச்சைக்கார தரமா மாமூல் வாங்கி சாப்பிடுறியே அதான் உன் சட்டமா இந்த ஜனங்களை உயிரோட புதைச்சி அதுக்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டி சந்தோஷமா வாழ நினைக்கிறே அதான் உன் சட்டமா ஏய் இந்த ஏரியால நான் இருக்கிறவருக்கு நீ மட்டும் இல்ல வேற எந்த கும்ப வந்தாலும் ஒண்ணு புடுங்க முடியாது சாக போற நாய் நீ எங்கிட்டே சவால் விடுறியா நீ உயிரோட இருந்தா தானடா என்ன என்ன பண்ண போற என் ஃப்ரெண்ட் விக்ரமன் பாலத்தின் தூக்கி போட்டு கொன்னையே அந்த மாதிரி கொல்ல போறியா இல்ல உனக்கு விசுவாசமா இருக்கிறத சுவாசமா நீ சரேன் கண்ண அவரை கொன்ன மாதிரி கொல்ல போறியா டேய் உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா ஏன்னா நீ ஒரு சாதாரணமான கேவலமான ரவுடி போய கோழை போய பொட்டை போய உனக்கு தில்லி இருந்தா ஒத்தே கொத்தேக்கு வாடா இவார் உன்னை அடிச்சு நார் நாரா கிழிச்சு அம்மனமாக்கி காண்ற நீ மூடி வச்சிருக்க இந்த கடங்களை உன் கண்ணு முன்னாடி திறந்து காட்டுற உன்னால முடிஞ்ச பாடுறா இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டிடுதான்டா எனக்கு மறுவேலை வாடா வா உன்னை தலையில்லாத முண்டமா முச்சந்தில நிக்க வச்சு என்னை எதிர்த்தவனுக்கு இதான் கேது எனக்கு காட்டுடா வாடா வா வாடா இது ஏன் பிரச்சனை நானே தீர்த்துக்கிறேன் வாடா Ah!
Ending! Moving!